நம்ம எஸ்டிஆருக்கு தக் லைஃப் திரைப்படம் 48வது திரைப்படமாக ரிலீஸ் ஆகும். ஏற்கனவே எஸ்டிஆர் 48 அப்படின்ற பெயரில் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருந்த திரைப்படம் சிம்புவோட 49வது திரைப்படமாக ரிலீஸ் ஆகும். இந்நிலையில் சிம்புவோட 50வது திரைப்படம் பற்றி சில தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த தகவல்கள் பற்றி எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகலை. கடந்த 2023 வருஷம் ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தான் 2018. இப்போ ஆண்டனி ஜோசப் தமிழில் ஒரு திரைப்படத்தை இயக்க இருப்பதா சில தினங்களுக்கு முன்னாடியில் இருந்தே ஒரு நியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க முன்வந்திருக்காங்கன்ட்டு சொல்லப்படுது. நடிகர் சிம்புவும் ஏற்கனவே வேல்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருந்த நிலையில் இப்போ ஆண்டனி ஜோசப் திரைப்படத்தில் தான் சிம்பு நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைய இருக்காருன்ட்டு சொல்லப்படுது. இப்ப தன்னோட கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை முடிச்ச உடனே ரஜினிகாந்தும் பாத்தீங்கன்னா மலையாள இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்கிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த படம் இந்த படம் தான். இந்த படத்துலதான் சிம்புவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் போய்கிட்டு இருக்குங்க. ஆனா கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் நிறுவனம் கூட ஏற்பட்ட சிம்புவுக்கும் வேல்ஸ் நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சிம்பு இந்த படத்தில் நடிக்கலை. அதே கதையை கொஞ்சம் மாற்றி ரஜினிக்கிட்ட சொல்லி ரஜினிக்கிட்ட ஓகே வாங்கி ரஜினி தான் இந்த படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு ரஜினி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்ட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரும் எஸ்டிஆரும் சேர்ந்து நடிப்பாங்களான்றதை.